சரி ஏன் ஃபீஸ் கட்டல? ஏதாச்சும் பிரச்சனையா வீட்டில்? எவனா அப்பாட்ட பேசி ஃபீஸ் கட்டவா? ஐயோ, உங்க அப்பன்ட்டே காசு இருக்காது, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க அப்பா ஆல்ரெடி காசு கொடுத்துட்டாரு, நான் தான் இன்னும் கட்டாம இருக்கேன். ஐயோ, டேய் மண்டகசாயம், ஏன்டா பணம் கட்டாம இருக்க? டேய், ஃபீஸை கேட்ட உடனே உடனே எடுத்து கொடுத்துருவாங்களா? உன்ன பின்ன ஒரு மாசம் ஆகும்ல, அது வரைக்கும் நான் சும்மா இருக்க சொல்றேன். சரி, உங்க அப்பா உன்கிட்ட காசு கொடுத்தாரு, இப்ப அந்த காசை என்ன பண்ணி வச்சிருக்க? அதுவா, என்கிட்ட இருக்கிற முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். ரகசியமா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்லு. எங்க அப்பா பீஸ் கொடுத்தாருல அந்த காசை, அது எங்க மாமா கிட்ட கொடுத்தா. அவர் சாதாரண ஆள் இல்லடா, அவர் வட்டி பிசினஸ்லயே கிங்கு. கிங்கு? அவர் சட்டி வாங்கினா கூட அதுக்கு வட்டி வாங்குவாரா? போட மாட்டேன்ல. அப்புறம் நான் அவர்கிட்ட காசு கொடுத்தேன் தெரியுமா, அது ஒன்னு ரெண்டாயி, ரெண்டு நாலாயி, நாலு எட்டாயி, எட்டு பதினாறு ஆக்கி அப்படியே அழகு பாப்பாருறா. இப்ப அவர்கிட்ட தானே காசு கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரு மாசத்துல இவனுக்கு இந்த ஸ்கூல்ல யாரெல்லாம் பீஸ் கேட்டலன்னு கேட்டு கெஞ்சுவாங்க. அதுக்குள்ள அந்த 6000 ரூபாய் 10000 ரூபாய் கையில வரும்னு சொல்லிருக்காங்க. அந்த 4000 ரூபாய் என் செலவுக்கு, பீஸ்க்கு பீஸ் கட்டின மாதிரி ஆச்சு, செலவுக்கு செலவும் ஆச்சு. எப்படி என் பிசினஸ்? சி யூ ஐடியா வேற மாதிரிடா நீ.